our government of India is stressing a lot of increasing number of the students in the schools. However, there are hardly any efforts for improving quality education, mainly in government schools and government aided schools. There is a Dalit community in Satyamurthy Nagar area of Trich district, Tamil Nadu, where the students are facing great problem in their education and hence end up dropping out higher schools. என்ன பிரச்சனைனால ஸ்கூல் விட்டுனீங்க? நான் 1வதுலேருந்து 8th படித்த ஸ்கூலில் வந்து எல்லாத்தையும் குறிச்சு கொடுத்து படின்னு சொன்னாங்க. அதே எக்ஸாமில் வந்தனால அதையே நாங்கள் படித்து அதையே இது பண்ணிட்டோம். அடுத்தது கல்யாணம் பண்ணி அதுங்களுக்கு 17 வயசு ஆகிறது காட்டி வீட்டில் இருக்கு, வேறு எங்கனாச்சும் போயிடும், தப்பான முடிவுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே அதுங்களுக்கு இந்த குழந்தை இதுனால் ரொம்ப இதாக இருக்குது. எதிர்காலமே போயிடுச்சு, ஸ்கூல் விட்டு நின்றதுனால எதிர்காலமே போயிடுச்சு. இப்படியே உட்காந்து குடும்பத்தில் அட்டை அடிச்சுட்டு பாத்திரம் வேலை கட்டிட்டு இதுவே படிச்சிருந்தா எதிர்காலம்லாம் எப்படியோ இருந்திருக்கும். நான் வீட்டில் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், வீடெல்லாம் இப்படி கிடக்குது. அதை செஞ்சுக்கிட்டு கூட்டிக்கிட்டு 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்க பெற்றுக்கிட்டு வேஸ்ட் ஆகி கிடக்குறேன். ஸ்கூலுக்கு போறியா? இல்லை. ஏன் நிறுத்திட்டேன். நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் சும்மா இங்கே இருக்கேன், டைம் இருந்தால் அப்படியே வேலைக்கு போயிட்டுருக்கேன். என்ன வேலைக்கு? இங்கே இங்கே இது லோடு மேன் வேலை பார்ப்பேன், இல்லைன்னா அங்கே சைக்கிள் கம்பெனி இது மாதிரி போவேன். உங்கள் ஸ்கூல் உங்கள் பிள்ளை ஏன் 9th நின்றுச்சு? நான் அவருக்கு பயந்துக்கிட்டு அப்பா தண்ணி அடிக்கிறவர், அவர் வேலை பார்க்குறவர், அதனால் சம்பாரித்தனேன். அவர் போனால் தான் சம்பாரித்து கொடுத்தா தான் நாங்களும் சோறு திங்கணும். எஜுகேஷன் இஸ் த ஒன்லி கீ தட் கேன் ரைஸ் த தலித் கம்யூனிட்டி இன் த சொசைட்டி. Just pushing the children into the schools won't help. Rather, the quality of education in government schools and government aided schools should improve. There should be education monitoring system where the performance if the teachers should be under the observation and also the education of students.